வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டாபிக் வந்து போன வீடியோட ஒரு கண்டினியூவேஷன் தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் வந்து ஏழு சம்ஸ் பார்த்துருப்போம் இல்லைங்களா. நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம், குரூப் எக்ஸாமுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை ரிவைஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது அடுத்தது அடுத்த ஒரு பார்ட்டாக இருக்கும், ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி போட்டிருக்க ஏழு சம்மோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணுறவங்க செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஓகே வாங்க சம் பார்க்கலாம். 20-க்கும் 30-க்கும் இடையில் உள்ள பகா எண்கள் எத்தனை, ஓகேங்களா. நான் பகா எண்கள் இது வந்து குரூப் 4 2014 கேட்ட கொஸ்டின். பகா எண்களை பற்றி நான் தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எப்போ சொன்னேன், 1-க்கும் 100-க்கும் இடையில் எவ்வளோ பகா எண்கள் இருக்குது அப்படின்னு அது ஒரு கொஸ்டின் சொன்னோம். அது வந்து ஒரு கால் பங்கு இருக்குது. 1-க்கும் 100-க்கும் இடையில எவ்வளோ பகாயன்கள் இருக்குது, மொத்தமாக 25 பகாயன்கள் இருக்குது அப்படின்னு மெமரியில் வச்சுக்கோங்க. நான் பகாயன்களுக்காக தனியாக வீடியோ போடுறேன் அப்படின்னு அதுலேயே சொல்லியிருந்தேன். 1-க்கும் 100-க்கும் இடையில 25 இருக்குது. 20-க்கும் 30-க்கும் இடையில எத்தனை பகாயன்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் இதோட குவெஸ்டின், ஓகேங்களா. 20-க்கும் 30-க்கும் இடையில 2 பகாயன்கள் இருக்குதுங்க, 23-1 29-1, ஓகேங்களா. இதே மாதிரி 10-க்கும் 20-க்கும் இடையில, 30-க்கும் 40-க்கும் இதே மாதிரி எவ்வளோ ஒவ்வொன்றுக்கும் எப்படி இருக்குது, எப்படி மெமரி வச்சுக்கலாம், ஓகேங்களா அப்படின்றத நான் பகாயன்களுக்காகவே தனியாக ஒரு வீடியோ போடுறேன், சரிங்களா. இப்போ 20-க்கும் 30-க்கும் இடையில எத்தனை பகாயன்கள் இருக்குது அப்படின்னா 2 பகாயன்கள் இருக்குது. அது என்னென்னா 23-29, ஓகேங்களா. ஓகே அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஓகே அடுத்த சம் பார்க்கலாம். 2 எண்களின் வித்தியாசம் 5 மற்றும் அவற்றின் பெருக்கற்பலன் 336 எனில் அந்த 2 எண்களின் கூடுதல் என்ன, ஓகே. இந்த மாதிரி கேட்டாங்கன்னா, இந்த மாதிரி மாடலில் வந்து நான் ஏற்கனவே சம்ஸ் நடத்தியிருக்கேன் வீடியோஸு. இதுக்கு முன்னாடி கிளாஸ் நடத்தும்போது நடத்தியிருக்கேன். அது என்ன, அந்த சம்மில் என்ன அப்படின்னா, 2 எண்களுடைய எல்சிஎம் வந்து இவ்வளோ, ஹெச்சிசிஎஃப் இவ்வளோ, ஓகேங்களா. அவற்றின் கூடுதல் இது அப்படின்னா அவற்றின் வித்தியாசம் என்ன அப்படின்னு ஒரு கணக்கு வந்து இதுக்கு முன்னாடி நான் நடத்தியிருக்கிறேன். எல்சிஎம்ஐயும் ஹெச்சிசிஎஃப்ஐயும் தனித்தனியாக அங்கே கொடுத்துட்டு கூடுதல் கொடுத்துட்டு வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இங்கே பாருங்கள், வித்தியாசம் கொடுத்துட்டு எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப் தனித்தனியாக கொடுக்காம அவற்றின் பெருக்கற்பலனாக ரெண்டுத்தையும் பெருக்கியே கொடுத்துட்டாங்க, ஓகேங்களா. கொடுத்துட்டு கூடுதல் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நான் என்ன சொல்லியிருக்கிறேன், வித்தியாசம் கொடுத்துட்டு இல்லைனா கூடுதல் கொடுத்துட்டு எது கொடுக்கலையோ அதை கேட்பாங்க. வித்தியாசம் கொடுத்துருந்தாங்கன்னா கூடுதல் கேட்பாங்க, கூடுதல் கொடுத்துருந்தாங்கன்னா வித்தியாசம் கேட்பாங்க, ஓகேங்களா. இல்லைனா பெருக்கற்பலன் கேட்கலாம். இந்த இந்த ஃபார்முலாவை மட்டும் மெமரியில் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நான் ஏ ப்ளஸ் பி அப்படின்றதுக்கு பதிலாக எக்ஸு ஒய் அப்படின்னு வச்சுருந்துருப்பேன். எந்த என்ன வச்சா என்னங்க, எக்ஸுன்னா என்ன ஒய் வச்சா என்ன, எல்லாமே ஒன்று தான். 2 எண்களுடைய கூடுதலை ஸ்கொயர் பண்ணணும், மைனஸ் 2 எண்களோட வித்தியாசத்தை ஸ்கொயர் பண்ணணும், இஸ் ஈக்குவல் டு 4 அந்த 2 எண்களுடைய பெருக்கற்பலன். இதுதாங்க ஃபார்முலா, ஓகேங்களா. ரொம்ப சிம்பிள். 2 எண்களுடைய கூடுதல் ஸ்கொயர் மைனஸ் 2 எண்களுடைய வித்தியாசம் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 எண்களுடைய பெருக்கற்பலன், ஓகேங்களா. 2 எண்களுடைய பெருக்கற்பலன்னு கொடுத்ததுனால அந்த ஏபிக்கு பதிலாக அப்படியே 336 அப்படின்னு போட்டுருவோம். இதுவே எல்சிஎம்மும் ஹெச்சிசிஎஃப்பும் கொடுத்தாங்கன்னா 4 எல்சிஎம் வேல்யூ இன்ட்டு ஹெச்சிசிஎஃப் வேல்யூ தனித்தனியாக போட்டுக்குவோம், அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு 2-3 மெத்தடில் இந்த கொஷினை கேட்கலாம். எப்படி கேட்டாலும் இந்த ஒரு ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும், ஓகேங்களா. இங்கே என்னங்க கேட்டிருக்காங்க, கூடுதல் தான் கேட்டிருக்காங்க. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், ஓகேங்களா. ஒரு தடவையும் நம்ம ஏ ப்ளஸ் பின்னு எழுத வேணாம், ஏ ப்ளஸ் பிக்கு பதிலாக அப்படியே எக்ஸ்னு வச்சுக்கலாம். ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர் மைனஸ் 2 எண்களுடைய வித்தியாசம், 5 கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, 5 ஸ்கொயர் பண்ணணும். 5 ஸ்கொயர் என்னங்க, 25 இஸ் ஈக்குவல் டு 4 ஏபி பெருக்கற்பலன், அவரின் பெருக்கற்பலன் 336, ஓகேங்களா. இது ரெண்டுத்தையும் பெருக்குனா நமக்கு என்னங்க கிடைக்கும், ஆயிரத்தி 344 கிடைக்குங்க, ஓகேங்களா. இதுதான் என்னது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 25. எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் வச்சுக்கோங்க, மைனஸ் 25 அங்கே போணுச்சுன்னா ப்ளஸ் 25 ஆகிடும், ஓகேங்களா. 1344 1344 25 ஆட் பண்ணிங்கன்னா 1369, ஓகேங்களா. எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ வந்து 1369 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ. ஒரு சைடு ஸ்கொயர் எடுத்தால் இன்னொரு சைடு உள்ள நம்பர்ஸ்க்கு ரூட் போடுவோமா, 1369. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ஸ்கொயர் ரூட்டு கியூப் ரூட்டு நான் தனியாக ஒரு வீடியோவாகவே போடுறேன், ஓகேங்களா.
ஓகே இது வந்து எதோட ஸ்கொயர் ரூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37 அதோட ஸ்கொயர் ரூட் தான் வந்து உங்களுக்கு 1399. ஓகேங்களா? இதை வந்து ஒருவேளை உங்களுக்கு இந்த ஸ்கொயர் ரூட்டு தெரியல எப்படி போகிறது அப்படின்னா, இப்போ 1369 வந்து ரூட்குள்ளே இருக்குது, ரெண்டு சேம் வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணால் தான் இந்த 1369 வரணும். நைனில் முடிஞ்சிருச்சு அப்படின்னாலே ஒன்று மூணில் வரும், அதாவது ஆன்சர் வந்து ஒன்று மூணில் வரணும். ஏன்னா மூணை ஸ்கொயர் பண்ணால் 9 வரும், இல்லைனா 7 ஸ்கொயர் பண்ணால் 49, 9 முடியும் இல்லைங்களா. உங்களுக்கு ஆன்சர் போய் செக் பண்ணுங்கள், எது வந்து ஆன்சர் 3 முடிஞ்சிருக்கு இல்லை 7 முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸை செக் பண்ணுங்கள். இது 1, ஸோ இது கண்டிப்பாக ஆன்சர் இல்லை. இது 8, ஸோ இதுவும் வராது. இதுவும் 1 இருக்குது, ஸோ இதுவும் வராது. 7 முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, ஸோ உங்களுக்கு 37 தான் ஆன்சர். ஓகேங்களா? நீங்கள் உங்களுக்கு இன்கேஸ் டவுட் ஆச்சுன்னா 37 × 37 போட்டு பாருங்கள், கண்டிப்பாக 1369 கிடைக்கும். இது எப்படி 37 சொன்னேன்னு தெரியுது இல்லைங்களா? கடைசி டிஜிட் 9. 9 வந்து ரெண்டு பாசிபிள் தான் இருக்குது, ஒன்று 3, 9 இல்லைன்னு 7, 7, 49. ஒன்று 7 முடியணும் ஆன்சர், இல்லைனா 3 முடியணும். இங்கே போய் செக் பண்ணுங்கள், நம்மளுக்கு ரொம்ப நல்லதாக போச்சு, எதுவுமே இல்லை, ஆன்சர் மட்டும்தான் 7 முடிஞ்சிருக்கு. ஸோ ஈஸியாக நம்ம கார்னர் பண்ணிடலாம் ஆன்சரை. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். a³b⁴, ab⁵, a²b⁷. இதோடைய எல்சிஎம் என்ன? ரொம்ப ரொம்ப சிம்பிள், உங்களுக்கு பார்த்தோன்னே நான் எக்ஸ்பிளைன் பண்ணவே தேவையில்லை. நம்மளுடைய எல்சிஎம் டாபிக்லாம் பார்த்துருந்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸி. குரூப் 4 2016 கேட்ட கொஸ்டின்ங்க. எல்சிஎம்னால என்ன சொல்லியிருக்கோம், ரெண்டு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கோம், ஆல் வேல்யூஸ் எல்லா வேல்யூவும் வரணும், ஹையஸ்ட் பவர் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. ஏபி 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 தாங்க இருக்குது. ஸோ ஆல் வேல்யூஸ் ஏபி தான், ரெண்டே வேல்யூ தான் இருக்குது. ஓகேங்களா? ஏ பி எழுதியாச்சு. ஹையஸ்ட் பவர் ஏவை ஃபுல்லாக ஏ உடச்சி கம்பேர் பண்ணுங்கள். ஏ க்யூபு ஏ ஏ ஸ்கொயர் எதுங்க பெருசு? ஏ க்யூபு. பியை செக் பண்ணுங்கள், பி பவர் 7 தான் பெருசு. ஸோ ஆன்சர் என்னங்க? ஏ க்யூப் பி பவர் 7. ஓகேங்களா? இதுதான் ஆன்சர். அடுத்தது நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இரண்டு வெவ்வேறு எண்களின் ஜிசிடி மற்றும் எல்சிஎம் இதற்கிடையேயான சரியான தொடர்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? குரூப் 4 2018 கேட்டிருக்க குவெஸ்டின் சரிங்களா. ஆப்ஷன்ஸை பாருங்கள், ஜிசிடியும் எல்சிஎம்மும் சமம்னு சொல்லியிருக்காங்க. ஜிசிடி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எல்சிஎம்னு சொல்லியிருக்காங்க. எல்சிஎம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜிசிடி, எல்சிஎம் கிரேட்டர் தன் ஜிசிடி. இதுதாங்க நம்மளுக்கு கொடுத்துருக்குற ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா? என்ன இதுக்கு எல்சிஎம்க்கும் ஜிசிடிக்கும் என்ன தொடர்பு? நான் இதுக்கு முன்னாடி நடத்தின வீடியோஸில் எல்லாத்துலேயுமே சொல்லிக்கிட்டே இருப்பேன் கண்டிப்பாக. என்ன சொன்னேன் அது வந்து இந்த இடத்துல யூஸ் ஆகுது பாருங்கள். நம்ம வாயால் சொல்கிறத கூட நல்லா நோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இப்போ இந்த சமுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஆன்சர் சொல்லலாம். எல்சிஎம் எப்பயுமே ஜிசிடியை விட பெருசாக தான் இருக்கும். எல்சிஎம் வேல்யூ தான் ஜிசிடி வேல்யூவை விட பெரிய வேல்யூவாக இருக்கும், பெரிய வேல்யூவாக இருக்கும்னு பல தடவை சொல்லியிருக்கோம். ஸோ நமக்கான ஆன்சர் என்னங்க? எல்சிஎம் இஸ் கிரேட்டர் தென் ஜிசிடி. இதுதாங்க ஆன்சரு. ஜிசிடியும் எல்சிஎம்மும் எப்பயுமே சமமாக இருக்குமா? நீங்கள் ஒரு ரெண்டு நம்பர் எடுத்து செக் பண்ணுங்களேன். இப்போது 3,4 எடுத்துக்கோங்க. இதோடைய எல்சிஎம் என்னங்க? 12. ஓகேங்களா? எல்சிஎம் 12, ஜிசிடி என்ன? 1. ஓகேங்களா? ஜிசிடி 1, எல்சிஎம் 12. எல்சிஎம் தானே பெருசு. இந்த நம்பருன்னு இல்லை, எந்த நம்பர் எடுத்து, ஏன்னா எல்சிஎம்னா மல்டிபிள் பெருக்கல்னா அந்த நம்பர்ஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஜிசிடி டிவைசர் கிரேட்டஸ்ட்ன்றதுனால இதுதான் கிரேட் வேல்யூவாக இருக்கும், அதிகமான பெரிய வேல்யூவாக இருக்கும் அப்படின்னு மீனிங் கிடையாது. நான் என்ன சொல்லியிருக்கேன் லாஸ்ட்டாக பாருங்கள், இது மல்டிபிள், இது டிவைசர். ஓகேங்களா? இதுதான் நான் நடத்தும்போது சொல்லிக்கிட்டே இருந்தது, ஒரு ஒன் வேர்டில் வந்திருக்கு பாருங்கள். குரூப் 4 2018 வந்திருக்கு. எல்சிஎம் வேல்யூ எப்பயுமே ஜிசிடி வேல்யூவோட பெருசாக தான் இருக்கும், சமமாகவே இருக்காது கண்டிப்பாக. எந்த நம்பர்ஸ்க்கும் எல்சிஎம் ஜிசிடியும் சமமாக இருக்காது. ஆப்ஷன் 1 ரிஜெக்டட். ஜிசிடி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எல்சிஎம். ஜிசிடி லெஸ் தென் எல்சிஎம்னா கூட கரெக்டுங்க, லெஸ் தென் எல்சிஎம்னா கரெக்டு. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜிசிடியும் எல்சிஎம்மும் ஈக்குவலாக இருக்காதுன்னு இப்போ தான் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ இதுவும் தப்பு. எல்சிஎம் போய் ஜிசிடியை விட லெஸ் தென் ஆர், இது வந்து கண்ணை மூடிட்டு தப்பு சொல்லலாம். எல்சிஎம் தான் பெருசு நமக்கு தெரியும், எல்சிஎம் போய் இங்கே சின்னதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுவும் தப்பு. எல்சிஎம் தான் ஜிசிடியை விட எப்பயுமே பெருசு. ஸோ நமக்கான ஆன்சர் இதுதான்.
ஓகேங்களா? ரொம்ப ஈஸிங்க. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 90, 150, 225 இதோடைய எல்சிஎம்மும் ஜிசிடியும் கேட்டிருக்காங்க. இதுவும் குரூப் ஃபோர் 2018 கேட்ட க்வெஸ்சன் தான். இதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணவே தேவையில்லை, எல்லாருக்குமே தெரியும், ஈஸியாக போட்டிருவீங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எல்சிஎம் கேட்டிருக்காங்களா, எல்சிஎம் கண்டுபிடிச்சிடலாம். 90, 150, 225 எல்சிஎம் எல்லாமே ஃபைவ் டேபிள்ஸில் வரும் இல்லைங்களா? போடலாம். 18, 5, 90 35, 150 4, 5, 20 2, 5, 25 மறுபடியும் அஞ்சுலேயே போடுங்க, 18 வகுப்படாது, அப்படியே வச்சுக்கோங்க. 6, 5, 30 9, 5, 45 இது மூணுமே வந்து த்ரீ டேபிள்ஸில் வரும். 6, 3, 18 23, 6 3, 3, 9 மறுபடியும் மெஜாரிட்டி த்ரீயில் வர மாதிரி இருக்குது பாருங்கள். 23, 6 இந்த ரெண்டு அடங்காது, அப்படியே வச்சுக்கோங்க. 1, 3, 3 மறுபடியும் ரெண்டில் போட்டால் 1, 1, 1 ஓகேங்களா? இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும் இல்லைங்களா? 5, 5, 25 25 × 2 = 50 50 × 3 150 150 × 3 15, 3 45 450 ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், எல்சிஎம் 450. எல்சிஎம் என்னங்க? எல்சிஎம் 450 செக் பண்ணிட்டோம். ஸோ இப்போ டைரெக்டாக ஆப்ஷன் போங்க. நீங்கள் ஜிசிடி கண்டுபிடிக்கவே தேவையில்லை, இல்லைனா ஜிசிடி கண்டுபிடிச்சிட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்கவே தேவையில்லை. ஓகேங்களா? ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சா கூட நீங்கள் ஆன்சரை போட்டுடலாங்க ஈஸியாக. எல்சிஎம் வந்து நம்மளுக்கு 415 கிடச்சிருக்கு. ஓகேங்களா? எல்சிஎம்மும் ஜிசிடியும் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது எல்சிஎம் அண்ட் ஜிசிடியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஆப்ஷனில் ஏதாவது ஒரு வேல்யூ ஃபார் 450 இருக்கணும் சரிங்களா? 450 இருக்குது. ஓகே, இது ஆப்ஷன் ஆன்சராக வரலாம். இதுலேயும் 450 இருக்குது இல்லைங்களா? இதுவும் வரலாம். இதில் பாருங்கள், ஒரு வேல்யூ கூட 450 இல்லை. ஸோ இது வர முடியாது, இதுவும் வர முடியாது. ஓகேங்களா? இது ரெண்டுத்தையும் இப்போ ஃபில்டர் பண்ணிட்டோம். இங்கே என்னங்க க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க? எல்சிஎம் மற்றும் ஜிசிடி. அப்போனா நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது என்னங்க? எல்சிஎம். ஸோ எல்சிஎம் மற்றும் ஜிசிடி தான் ஃபஸ்ட்டு உள்ள வேல்யூ தான் எல்சிஎம், ரெண்டாவது உள்ள வேல்யூ என்னங்க ஆப்ஷனில்? ஜிசிடி. நம்ம கண்டுபிடிச்சிக்கிறதுக்கு எல்சிஎம் 450. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது தான் எல்சிஎம்கான ஆன்சர். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு 450 இருக்குது. ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர். இதில் 15 இருக்குது. ஓகேங்களா? இது நம்மளுக்கு ஆன்சர். இதை வந்து 450 வந்துருச்சு அப்படின்னு இது ரெண்டுத்தையும் நம்ம கொஞ்சம் ஏதாவது ஒன்றத்தை பார்க்காம விட்டுட்டோம்னா கூட இதில் 450 இருக்குது அப்படின்னு இதை டிக் பண்ணிடக்கூடாது. எல்சிஎம் ஃபஸ்ட்டில் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு வேல்யூ தான் எல்சிஎம்மோட வேல்யூ. ஓகேங்களா? அடுத்தது உள்ளது ஜிசிடியோட வேல்யூ. கம்பேர் பண்ணி பார்த்து கரெக்டாக போடணும் சரிங்களா? நீங்கள் ஜிசிடி போட்டு பாருங்கள், இதுக்கு 15 வருதா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் அண்ட் இந்த வீடியோட லாஸ்ட் சம். ஓகேங்களா? இதே க்வெஸ்டின் நான் எல்சிஎம் எக்ஸாம் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அந்த வீடியோவில் இதே ப்ராப்ளம் இருக்குது. இதுவும் குரூப் ஃபோர் 2018 கேட்ட க்வெஸ்டின் தான், ரொம்ப முக்கியமான க்வெஸ்டின் தான். ஓகேங்களா? நான் அங்கே சால்வ் பண்ணியிருப்பேன், மேபி அதை பார்க்காதவங்களுக்காக வேணால் இங்கேயும் ஒரு தடவை சால்வ் பண்ணுறேன். அதில் இன்னும் நிறைய முக்கியமான சம்ஸ்லாம் நடத்தியிருப்பேன், அந்த வீடியோவை போய் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க சரிங்களா? இது எப்படி போடுறது? ஃபஸ்ட்டு 3a-1, 2a-1 ஹோல் ஸ்கொயர், a² - 1. ஓகேங்களா? இந்த மாதிரி இருந்தாலே ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் இருந்தால் நம்பர்ஸ்க்கு தனியாக எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? 3க்கும் 2க்கும் ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்க, 3க்கும் 2க்கும் எல்சிஎம் என்னங்க? 6. போய் ஃபஸ்ட்டு இப்போ ஆப்ஷனை பாருங்கள், இங்கே ஒரு 6 இருக்குது, இந்த இடத்துல ஒரு 6 இருக்குது, ஏவும் டியும் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. இப்போ பியா சியான்றது தான் நம்மளுக்கான டவுட்டு. ஓகேங்களா? இப்போது நம்பர்ஸ்க்கு தனியாக எல்சிஎம் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்னமே, நம்ம a-1 a-1 ஹோல் ஸ்கொயர் a² - 1 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். a-1 ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். a-1 இதுக்கு மேலே சுருக்க முடியாது, ஸோ அது a-1 அப்படியே இருக்கும். அடுத்தது a-1 ஹோல் ஸ்கொயர். a-1 ஹோல் ஸ்கொயர்னால் என்னங்க அர்த்தம்? a-1 ரெண்டு தடவை போடுங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? a-1 × a-1. இதுவே a+1 ஹோல் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா a+1 × a+1. a+1 டூ டைம்ஸ் போடுங்க அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துக்கான இன்னும் நிறைய டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் வந்து அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன்,
அதை போய் செக் பண்ணுங்க சரிங்களா. எல்சிஎம் எக்ஸாம் பேஸ்டு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கும், எல்சிஎம் ப்ராப்ளம்ஸ் மட்டும் இருக்கும். அந்த வீடியோவில் இந்த சம் இருக்குது, முக்கியமான சம், அதை போய் நீங்கள் பாருங்கள். இது வந்து சிம்பிளாக நான் சொல்லிட்டேன், இன்னும் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் அதில் இருக்குது சரிங்களா. அதில் சொல்லிட்டதுனால இதில் நான் சிம்பிளாக முடிச்சுக்கிட்டேன். ஏ மைனஸ் வந்த ஹோல் ஸ்கொயர் நாங்கள் ஏ மைனஸ் ஒன்று டூ டைம்ஸ் போடணும் அப்படின்னு இருக்கோம் இல்லைங்களா. ஸோ ஏ மைனஸ் ஒன்று டூ டைம்ஸ் போட்டுக்கிட்டேன். இதோட மீனிங் என்ன, ஏ மைனஸ் ஒன் இன்ட்டு ஏ மைனஸ் ஒன்னா, இதை எப்படி எழுதலாம், ஏ மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர். இதுதான் இப்படி மாறும். நம்ம ஆன்சரில் எடுத்துக்கும் போது ஏ மைனஸ் ஒன்னை மட்டும் எடுத்துக்க கூடாதுங்க. என்ன எல்சிஎம், எல்சிஎம்னா ரெண்டு வேல்யூ, ரெண்டு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும் இல்லைங்களா. ஒன்று ஒன்று என்ன, ஆல் வேல்யூஸ், எல்லா வேல்யூஸும் வரணும். இன்னொன்று என்ன, ஹையஸ்ட் பவர், ஹையஸ்ட் பவர் நம்ம பார்க்கணும். இப்போ ஏ மைனஸ் ஒன்று இங்கே இருக்குது, ஏ மைனஸ் ஒன்று இங்கே இருக்குன்னா ஒரு தடவை ஏ மைனஸ் ஒன்றுன்னு எழுதக்கூடாது. இதோடைய ஹையஸ்ட் பவர் இதை வந்து இன்னும் எப்படி எப்படி எழுதலாம், ஏ மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம் இல்லைங்களா. இது வந்து உங்களுக்கு புரியணும் அப்படின்னு எழுதுனது. இதை வந்து நீங்கள் ஏ ப்ள ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயரில் விரிச்சு எழுதுனாலும் இப்படி தான் கிடைக்கும். ஓகே, ஏ மைனஸ் ஒன் இன்ட்டு ஏ மைனஸ் ஒன்னா ஏ மைனஸ் ஒன் இதே மாதிரியே வச்சுக்கோங்க. நீங்கள் ஆன்சருக்கு கன்சிடர் பண்ணும்போது இந்த மாதிரி தான் எடுத்துக்கணும் சரிங்களா. அடுத்தது ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன், ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஸ்கொயர்னு எழுதுறா இல்லைங்களா. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, ஏ ப்ளஸ் ஒன் ஏ மைனஸ் ஒன். எல்லாத்துக்குமே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம எல்சிஎம் போடணும். இந்த சிக்ஸை மறந்துடக்கூடாதுங்க, ஆன்சர் போட போகிறோம் சிக்ஸு. அடுத்தது ஆல் வேல்யூஸ் இருக்கணுமா, ஏ மைனஸ் ஒன் ஏ மைனஸ் ஒன் ஏ மைனஸ் ஒன் ஏ மைனஸ் ஒன். ஹையஸ்ட் பவர் பார்க்கணும் இல்லைங்களா. இங்கே ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒன், ஒன்றுமே இல்லைனா ஒன்றுன்னு அர்த்தம் இல்லைங்களா. ஸோ ஹையஸ்ட் பவர் ஸ்கொயர் தான் போட்டுக்கோங்க. மீதி இன்னொன்று பெண்டிங்கில் இருக்குது, ஏ ப்ளஸ் ஒன். ஓகேங்களா, நமக்கான ஆன்சர் சிக்ஸ் இன்ட்டு ஏ மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஏ ப்ளஸ் ஒன். ஆப்ஷனை பாருங்கள், ஆப்ஷன் பி, ஏ மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஏ ப்ளஸ் ஒன். ஓகேங்களா, இந்த வீடியோவை இதோட முடிச்சிடலாங்க. நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோவை பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் என்ன அப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா. தேங்க்யூ ஸோ மச்.